வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேரோல் ரன் ரிசல்ட்டில் எம்ப்ளாயி நேம்ஸ் மிஸ்ஸிங் ஆகிருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபினான்ஸ்குள்ளே நீங்கள் போங்க. இப்போ என்னென்னா, பேரோல் ரன் பண்ணோடனே ரிசல்ட்டில் இப்போ அக்டோபர் மந்த் அப்படின்னா அக்டோபரில் நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா, அதில் நிறைய நேம்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு இந்த மாதம். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதம் இல்லை ஃப்யூச்சரில் அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்ஸ் தான் நம்ம சொல்ல போகிறோம். இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாருக்குமே வந்து அதை கொண்டு வந்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பேரோல்குள்ளே போகணும். பேரோல்குள்ளே வந்தாச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து என்னுடைய டெம்பரரி பில் குரூப்பில் நான் சர்ச் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து மூணு பேர் இருக்கணும், ரெண்டு பேர் தான் இருக்குது, இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக ராமசாமி அப்படிங்கிற எம்ப்ளாயி மிஸ்ஸிங். ஸோ இப்போ அவர் மட்டும் இல்லை, நான் பர்மனெண்ட்லி நிறைய பேர் இல்லை, அது எல்லாமே வந்து எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். இப்போ ப்ராசஸில் போனால் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டணுங்கிறதுக்காக இது ஒன்று மட்டும் காட்டுறேன். இப்போ ப்ராசஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் போய்க்கோங்க. அதில் போயிட்டு எந்த பில் குரூப்புமே நீங்கள் செலக்ட் பண்ணாமல் அப்படியே வச்சு எம்டியாக வச்சு சர்ச் கொடுங்க. எல்லார் நேமுமே உங்களுக்கு கலந்து வரும் இல்லையா, அந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு யார் யாருடைய நேம் மிஸ்ஸிங்காக இருக்கோ அவங்க நேம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சைடில் டிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் என்னுடைய பெர்மனெண்ட் அண்ட் டெம்பரரி ரெண்டு பில்லுலேயும் மிஸ் ஆன எம்ப்ளாயிஸ் எல்லார் நேமுமே நான் டிக் பண்ணிட்டேன். உங்களுக்கு நம்ம என்ன காட்டினதில் டெம்பரரி பில் குரூப்பில் ராமசாமி அப்படிங்கிற ஒரு மிஸ்ஸிங்னு சொன்னேன் இல்லையா, இப்போது அவருடைய நேம் டெம்பரரி பில் குரூப் ராமசாமி, அவருடைய நேமு நான் டிக் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து கீழே பாருங்கள், இந்த மாதிரி செலக்ட் பண்ண பிறகு கீழே ஷெட்யூல் ரெகுலர் ரன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்போ கொடுக்குறோம். பக்கத்தில் இருக்கிற ப்ராசஸ் சப்ளிமெண்ட்ரி ரன் அதையும் நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு திரும்பவும் ஷெட்யூல் ரெகுலர் ரன் கொடுக்குறோம். கொடுத்த உடனேயே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பில் டைப் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ரெகுலர் சேலரி கொடுத்துக்குறோம், ஓகேங்களா? புரியுதுங்களா? யார் யார் நேம் இல்லையோ ப்ராசஸில் அவங்க நேம் டிக் பண்ணுறீங்க, அப்புறம் ஷெட்யூல் ரெகுலர் ரன் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் திரும்பவும் ப்ராசஸ் சப்ளிமெண்ட்ரி ரன். அது எதுக்காகனா இந்த ஆப்ஷனை கொண்டு வர வைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன், ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், ப்ராசஸ் யார் யார் நேம் இல்லையோ டிக் பண்ணுறீங்க, ஷெட்யூல் ரெகுலர் ரன், அப்புறம் ப்ராசஸ் சப்ளிமெண்ட் ரன் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு திரும்பவும் ஷெட்யூல் ரெகுலர் ரன், அப்புறம் பில் டைப் ரெகுலர் சேலரி செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போது சப்மிட் கொடுக்குறீங்க, ஓகேங்களா? சப்மிட் கொடுத்தப்புறம் ஆஸ் யூஷுவல் தான் உங்களுக்கு ஒரு இந்த மெசேஜ் வரும், இதை நம்ம ஓகே கொடுத்துக்குறோம். ஓகே கொடுத்த உடனே ரிசல்ட்டுக்கு போவேனா, கீழே மானிட்டர் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆகுதான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மெயினாக நம்ம பார்க்கணும். பாருங்கள், இப்போ போட்டதை ஓடிட்டுருக்கு. நான் மொபைல் வெர்ஷன் வச்சுருக்கிறேன், மொபைல் வெர்ஷனில் டெஸ்க்டாப் சைட் மோடில் வச்சுருக்கேன். பழைய மற்ற வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டோடு போட்டு பண்ணியிருக்கிறோம், அதையும் நீங்கள் வந்து தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். பார்க்குற நண்பர்கள் உங்களுக்கு பதில் தெரிஞ்சாலும் அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். நான் நிறைய இதுக்கு ரிப்ளை பண்ண முடியறதில்ல, சாரி. கொஞ்சம் சூழ்நிலை காரணமாக முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போது மானிட்டர் ஸ்டேட்டஸை நீங்கள் ரெஃப்ரெஸ் கொடுத்துட்டே இருந்துங்க. இந்த ரெஃப்ரெஸ் ஐக்கான் புதுசாக பார்க்குறவனுக்காக சொல்கிறேன். இந்த எம் கீழே இருக்கலையே செகண்ட் ஐக்கான், அதுதான் இந்த ரெஃப்ரெஸ் ஐக்கான். இது கம்ப்ளீட்டட் வரணும். வந்தப்பறம் இங்கே வியூ அவுட்புட் அதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை, ஓகேங்களா? எது கம்ப்ளீட்டட் வரணும், இந்த கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, இப்போது கம்ப்ளீட்டட் வந்துச்சு, ரன்னிங்னு இருக்கும், பெண்டிங் ரன்னிங் கம்ப்ளீட்டட் வரணும், இப்போ வந்துருச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு முன்ன மாதிரியே அந்த டெம்பரரியில் ஆட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். இப்போ ரிசல்ட்டில் போகிறோம். ரிசல்ட்டை போயிட்டு ஆஸ் யூஸ்வல் நான் முன்ன மாதிரி அந்த டெம்பரரி பில்லில் ஒரு எம்ப்ளாய் மிஸ்ஸிங்னு சொன்னேன் இல்லையா, அது நம்ம வருதான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பில் டைப் ரெகுலர் சேலரி, அப்புறம் பில் குரூப் டெம்பரரி பில் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் சர்ச் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் காட்டினப்போ மூணு எம்ப்ளாய் இருக்கணும், ரெண்டு தான் இருக்குது, ராமசாமி அப்படிங்கிற எம்ப்ளாய் இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லையா, அவங்க நேம் இப்போ ஆட் ஆகிடுச்சா நம்ம இந்த ஸ்டெப்ஸ் பண்ண அப்புறம் அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இப்போ சர்ச் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். ஓகே, ஆட் ஆகி வந்துருச்சு. பாருங்கள், நம்ம அந்த ஷெட்யூல் இது பண்ண பிறகு ஷெட்யூல் ரெகுலர் ரன் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸ் பண்ணோன்னே கீழே லாஸ்ட்டாக ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, ராமசாமி அப்படிங்கிற நேம் வந்து ஆட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக எனக்கு இது மாதிரி பர்மனெண்ட்லேயும் எனக்கு வந்து அந்த மீதி நாலு பேர் வராமல் இருந்ததையும் நான் கொடுத்ததையும் ஆட் ஆகிருக்கும். ஸோ நீங்களும் இது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்டில் எந்த எம்ப்ளாயி நேமாக மிஸ் ஆகிருந்தால் இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி கவனமாக கேட்டு ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்ற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். மற்ற வீடியோக்களுடைய லிங்க் பிளேலிஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். TNPL தமிழ்.